இன்னைக்கு நம்ம சேனல்ல மொறு மொறுன்னு கொஞ்சம் கூட மசாலா உதிராம காலிஃப்ளவர் 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதல மஞ்சள் உப்பு சேர்த்து இந்த காலிஃப்ளவரை சேர்த்து கொஞ்ச நேரம் பாயில் கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு கொஞ்சமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா mix பண்ணதும் காலிஃப்ளவரையும் உள்ள சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 hour நல்லா காலிஃப்ளவர் நல்லா ஊறட்டும். இப்போ கடாயில ஆயில் சேர்த்து காலிஃப்ளவரை போட்டு நல்லா பொரிஞ்சதும் பிரட்டி பிரட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க அவ்வளோதான் ரெடி ஆச்சு. கொஞ்சம் கூட மசாலா ஊதிராம வீட்லயே ஈஸியா செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.